வணக்கம் துத்துடி மீனவன். இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ண போனோம்னா, ரொம்ப பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க, நீங்கள் நெத்திலிக்கரோட வந்து என்ன பண்ணுவீங்க, ஏது பண்ணுவீங்க அப்படின்ட்டு, எப்படி குழம்பு வைக்கணும் என்ன ஏதுன்னு தெரியல. அவங்களுக்காக நாங்கள் வந்து இன்றைக்கி நெத்திலிக்கரோடு குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க, இது வந்து நம்மள்ட்ட உள்ள நெத்திலி தான். இவ்வளோ நெத்திலி எடுத்திருக்கோம். இப்போ அரை கிலோ பாக்கெட்டில் எவ்வளோ இது மிச்சம் இருக்குன்னு பாருங்கள். எங்கே இருந்தாலும் இன்றைக்கி நம்ம ஆளுக்கு அதிகமாக இருக்கணும்ல, அதுக்காக. ஆமாம், இன்றைக்கி அருணா தான் சமையல் பண்ண போகிறோம். தண்ணில ஊற போட்டு காஞ்ச மாதிரியே அப்பவே தலையை பிச்சிட வேண்டியதான். குடல் பக்கம் பிடிச்சிட்டு எடுத்து வந்துட்டு எடுத்து எல்லாத்தையும் வச்சுட்டு அதில் சுடு தண்ணி போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சிட்டோம்னா அதில் உள்ள எல்லாமே போயிடும். அழுக்கு, செதில், மண். ஸ்பீடாக எடுத்துடலாங்க, டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். மற்ற இதுக்கு தான் கொஞ்சம் பார்த்து பார்த்து பிக்கணும். இது வந்து நம்ம அந்த வயிற்று பகுதியிலேருந்து பிச்சிட்டிங்கன்னா ஈஸியாகவே வந்துடும் நமக்கு. அதுக்குள்ளே பிச்சுட்டு சுடுதண்ணியில் போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி நாங்கள் வெட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய். கருவாடு எவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்கீங்க விற்கிறதுக்கு? இன்னும் எங்கள்கிட்ட வந்து கருவாடு வந்து கம்மியாக தான் இருக்குங்க. முடிஞ்ச அளவு இப்போதைக்கெல்லாம் யாருனாலும் வாங்கணும்னா வாங்கிடுங்க. காயப்பட மாட்டோம், கொடுத்துறது. மழை வர்றதா, அதனால் காயப்படுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. காயவும் காயாது, ஒரு நம்மளுக்கு ரொம்ப நட்டம் இருந்தாலும் பச்சையிலே கொடுத்து அனுப்புறோம். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வாங்கணுமோ வாங்கிடுங்க. நெத்தில் கருவாடு எல்லோரும் வாங்கி பார்த்துட்டு நிறைய ரிவ்யூ சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்குது. ஏன்னா வர்ற ஃபோன் எல்லாமே அவள் தான் எடுக்கிறான். வறுத்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்டுருப்பாங்க, கிரேவி வச்சு, அதுக்கப்புறம் குழம்பு, அப்புறம் வறுத்துட்டு உடனே வாய்ஸ் மெசேஜ் தான். கருவாடு இன்றைக்கி நாங்கள் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குது, சூப்பரானு ஒரே ஃபோனில் வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் அனுப்புவாங்க. அது நிறைய இடத்துல நான் ஃபோன் எடுத்தேன்னு என்கிட்ட பேசும்போது நிறைய பேர் ஐயோ நல்லா இருக்கீங்களா, அண்ணா நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டு. சந்தோஷமா இருக்கேன், இவங்கெல்லாம் நல்லா விசாரிக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா. பாப்பாவை பத்தி ரொம்ப கேட்பாங்க நிறைய பேர். பாப்பா தான், பாப்பா பாப்பா பாப்பான்னு. இன்னும் நீங்க இந்த அரை கிலோ நெத்தில் பாக்கெட் வாங்கிட்டீங்கன்னா அரை கிலோனாலும் சரி, ஒரு கிலோனாலும் சரி, ரெண்டு நேரம் மூணு நேரம் கூட வைக்கலாம். குழம்பு வைக்கலாம், சும்மா இந்த வத்த பொடி உப்பு போட்டு வறுப்பாங்க எண்ணெயில், மொறு மொறுன்னு பொருள் போட்டுருக்காங்கல்ல வைக்கலாம். இந்த வெங்காயம், பச்சை மிளகா போட்டு கஞ்சிக்கு வறுப்பாங்களே அப்படியே இறந்தது. அவியல் வைப்பாங்க, அவியலும் வைக்கலாம். அவியல் தேங்காயெல்லாம் போட்டு புளி கரைச்சி ஊற்றி. ஆமாம், அது எங்கள் அம்மா வைக்க ஒரு நாள் அவ்வளோ ஒரு வைக்க சொல்லிடுவோம். எப்படி இருந்தா தலையை பிச்சு உடனே நெத்திலி போட்டிருக்கு, அங்கே தலையை மட்டும் பிச்சு போட்டிருக்கோம். நாங்கள் இன்னும் கூடி சீக்கிரம் வந்து என்ன பண்ணுறோன்னா, தலை இல்லாமையும் நெத்திலி வந்து சேல்ஸ் பண்ண போகிறோம். அது கூடிய விரைவில் வரும். இந்த மழை சீசனை பொறுத்து வாங்குறதே நல்லது, கொஞ்ச நேரத்தில் கழுவிடலாம். ரேட்டு கூட போயிருது, அதை பிக்கிறதுக்கே நாங்கள் ஒரு அமௌண்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்கு. ஒரு ஆமாம், கம்மியாகும். ஒரு கிலோவுக்கு, ஆமாம், ஒரு கிலோன்னா அரை கிலோ மாதிரி வரும். ஆறு ரேட்டு கூட வச்சு தான் விற்க முடியும். மண்டை மட்டும் எவ்வளோ மண்டை இருக்கு பார்த்தீங்களா, எல்லாம் மண்டை ஈஸியாக எடுத்துடலாம். கொஞ்ச நேரத்தில் முடிச்சாச்சு. இது சத தனியா இருக்கு. நிறைய பேர் வந்து இந்த கருவாடு காஞ்சிருக்கல, நிறைய பேர் வந்து ஈரமாக கொடுத்துருக்காங்க நிறைய இடத்துல வாங்கும்போது. நம்ம கிட்ட இருந்த பாருங்க, நான் உடச்சே காட்டுறேன், நல்லா உடஞ்சி ஈரப்பதமே கிடையாது. ஆனால் உங்கள்கிட்ட வரும்போது அந்த பாக்கெட்டில் வரும்போது வந்து மொறுமொறுன்னு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒருங்கிடுது. அதனால தான் மற்றபடி நல்ல கருவாடை தான் நாங்கள் அனுப்புகிறோம். இப்படியே தான் வரும். அது பயிரெலாம் தூக்கி தூக்கி போடுறதெல்லாம் என்ன ஆகுதுன்னு எங்களுக்கு தெரியல. அதனால் இப்போ கொஞ்சம் சேஃப்டியாக பேக் பண்ண ஆரம்பிச்சிருக்கோன்னே. சரி, இப்போ இதை ஆஞ்சாச்சு, இது எடுத்தாச்சு, இதெல்லாம் சுடு தண்ணியை போட்டு நாங்கள் குழம்பு தாளிக்கிற வரைக்கும் இது நல்ல வெண்ணியில் கிடக்கும். இப்போ அந்த செதில் அழுக்கு எல்லாமே வந்துடும். இதை பூனைக்கு போடுறோம். மண்சட்டில
மீன் குழம்பு வைக்கிற ஸ்டைல்லையே தான் கருவாட்டு குழம்பு, ஆனால் கொஞ்சம் புளிப்பு நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும். கருவாட்டு குழம்புக்கா கருப்பு பூண்டு கொஞ்சம் வறுந்துட்டு வதங்கிட்டு வதங்கின பிறகு கொஞ்சம் பச்சை மிளகாய் வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் தாளிக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கலர் கரைஞ்சது நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் தக்காளியை போட்டுருவோம். இன்னும் சொல்றதுல போட்டு தெரியுமா என் மகளுக்கு கருவாட்டு குழம்பு பிடிக்காது, மீன் கறி விட்டு சாப்பிடுவாங்க. என்ன பொருளை வாங்கி கொடுக்கறத நம்ம வேலை, மத்தது மேனேஜ் கூட ஆமாம் நெத்தில் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள்கிட்ட வந்து கருவாடு வரும், அது நம்ம சொல்லுவோம் தனி வீடியோ போடுறோம். ஆனால் ஒவ்வொரு கருவாடாக தான் நம்ம கொண்டு வருவோம், நிறைய வெரைட்டி எங்கள்கிட்ட இருக்காது, ஒன்று ரெண்டு இல்லைன்னா மூணு வெரைட்டி அவ்வளோதான், நிறையா வச்சுருக்க மாட்டோம். ஸ்டாக் வச்சது நல்லா இருக்காது நிறைய கருவாடு என்றைக்குமே. ஆமாம் என்றைக்குமே ஸ்டாக் சீசன் கருவாடு மாதிரி வச்சுக்கோங்க, வாங்கிங்க வாங்கி சாப்பிடுங்க. அது போக ஸ்டாக் வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்கன்னா அது நல்லாயிருக்கு. வச்சுட்டாங்கன்னா அவங்க வந்து இருக்காது, நிறைய ஸ்டாக் வந்து அது இருந்துகிட்டே தான் இருக்கும். ரெண்டு மூணு வெரைட்டி வச்சுக்கோங்களேன், டக் டக்குன்னு விற்கணும், புது புது கருவாடாக தான் கிடைக்கிறது. அது இந்த நெத்திலி வந்து இன்னொரு ரெண்டு மூணு நாளில் முடிஞ்சிடும், எங்களுக்கு கம்மியான ஸ்டாக்கு தான் இருக்கு. புதுசாக இருக்கு, நீங்கள் வீடியோ பார்த்துட்டே இருந்தால் தெரியும் உங்களுக்கு அடுத்த வீடு கருவாடு என்னன்னு. ஏன்னா என்ன கருவாடுன்னு எங்களுக்கு சொல்ல முடியாது, வர்றதும் கணிக்க முடியும், அதுக்காகவே தான். இல்லைன்னா தெளிவாக நான் சொல்லிடலாம், நாங்கள் இப்போ யார்ட்டேஜ் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா சரி இந்த கருவாடு நீங்கள் கேட்டிருக்கீங்க, சரி நாங்கள் வாங்கி தந்துடுவோம் வாங்கி தந்துடுவோம் சொல்லலாம். மாசி கருவாடு மட்டும் வெளியில் வாங்கணும், ஆனால் அது வந்து நம்பர் ஒன் குவாலிட்டி தான் நான் வாங்குவேன், அது எனக்கு தெரியும். நெய் மீன் சீலா சீலா கருவாடு அதுவும் வரும், பிடிச்சிக்கணும் வரும். வீட்டில் அடுத்த மசாலா பொடி உங்களுக்கு எந்த மசாலா பொடி வேணுமோ அதை நீங்கள் மசாலா பொடி அவ்வளோதான், ஏதோ ஒன்று போட்டுக்க வேண்டிதான். ஒன்று ரெண்டு ரெண்டரை போடுவோம் மற்றபடி போட்டுக்கோங்க. நான் மிளகாவும் போட்டிருக்கேன், லைட்டாக அதை கொஞ்சம் வதக்கி விட்டு கொடுங்க பச்சை வாடை போடுறதுக்கு. கருவாட்டு குழம்புக்கு வந்து ரொம்ப முக்கியமானது கத்திரிக்காய் முருங்கைக்காய், அதான் டேஸ்ட்டாக இருக்கும். அது உள்ள கிடந்தால் அது மறுநாள் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதை போட்டுடலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கருவாட்டு குழம்பு, இது எடுத்துட்டே முருங்கைக்காய் திம்பல்ல எடுத்து இது கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு புளி தண்ணி புளியும் தேங்காயும் உள்ள கரைச்சி வச்சுருக்கேன், அதை அப்படி விட்டுருவோம். குழம்பு ரெடியா? ஆ கருவாடே போடல, குழம்பு ரெடியாகும். இது புளிக்குழம்பு, இது புளிக்குழம்பு இப்படியே இந்த புளிக்குழம்பு இல்லை. அதுக்கப்புறமா நம்ம கருவாடை போட்டால் கருவாடு, மீனை போட்டால் மீன், வேறு என்னது கறி போட்டால் கறி, கறி குழம்பு. இது நல்லா கொதிச்சு வர்றப்போ நம்ம கருவாடை போட்டுக்கலாம், தேவையான உப்பு போட்டுக்கலாம். கருவாடில் உப்பு கிடையாது, அதனால நான் உப்பு கடை நிறையவே போடுறேன். ஆமாம் எங்கள்கிட்ட வந்து ரொம்ப பேர் கேட்டிங்க நெத்திலி கருவாடில் வந்து உப்பு இருக்குமாண்டு, நெத்திலி கருவாடில் நாங்கள் உப்பு போட மாட்டோம், சாலை கருவாடு காரல் கருவாடு மற்ற கருவாடில் மட்டும் தான் உப்பு, நெத்திலி கருவாடில் உப்பே போட மாட்டோம். அதில் உப்பு போடும், உப்பு போட்டு தான் வைக்கணும். காஞ்சிருமோ அதனால.
போட்டு கருவாடை வெண்ணியில் போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. இது வந்து லைட்டாக சுட்டுதுவாதான் கையை பிடிச்சிக்கிறியோ, நானும் வேறு இதுக்கு தான் கையை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு நினச்சேன். அதுவே செதில் எல்லாமே உதிர்ந்து போயிடும், மண் இருந்து எல்லாமே போயிடும். இன்னும் ஒரு ஒரு அலசு அலசுனா போதும், போட்டு கசக்கணும் கரைஞ்சிரும், கர நசுக்குவோம் அப்படியே மீன் மாதிரி. அதான் சொல்லிட்டேன் அவ்வளோதான். இன்னும் ஒரு கலர் சலசரம் பாருங்க, இதோட தெளிவாயிடும். இது என்னென்னத்திலி கருப்பு வெள்ளையா கருப்பு நெத்திலி, இதை வரும் இந்த மண் எல்லாமே வந்துட்டா அவ்வளோதான். செதில் எல்லாம் இது வந்து கருப்பு நெத்திலிங்க, எனக்கு வெள்ளையாக தான் தெரியுது. அதான் நம்ம நெத்திலி நம்மளோட சொந்த தயாரிப்பு, அதனால இது தெளிவாக தெரியா லைட்டாக அப்படி வரணும் போதும். எப்படி அது உள்ள அசடு ஃபுல்லாக வந்து முடிஞ்சது, இன்னும் ஒரு தனி அலசுனா போதும். செதில் ஃபுல்லாக கலண்டு வந்து அங்கே வாங்க. இது கீரை ரெடி ஆகிட்டு கருவாடுக்கு, கருவாட்டு குழம்புக்கு கீரை. எப்படி கழுவி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பல பல பலன்னு இருக்கும். என்றைக்குமே நெத்திலியில் வந்து இப்படி கோடு கடந்தால் இது வந்து கருப்பு நெத்திலி பார்த்துக்கோங்க. வெள்ளை நெத்திலில் இப்படி இருக்காமா, சில்வர் கலர் கோடு கடந்தால் தான் கருப்பு நெத்திலி, வெள்ளை நெத்திலில் இப்படி ஃபுல்லாக வெள்ளையாக இருக்கும். சரி இப்போ தான் திறந்து பார்க்கலாம் திங்க முடியாது. தயிர மீன் குழம்பு இருக்குதுவா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த மாதிரி போட்டாச்சு. இன்னொரு கோதி வரட்டும் பத்த வச்சிக்கு போடணும். நம்ம நல்லெண்ணெய் இல்லாதனால கடலையே ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் தான் ஊற்றணும்னா நல்லெண்ணெய் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லெண்ணெய் நல்லா இருக்கும். இதை பண்ணலாம். அவள் கருவாட்டு குழம்பு வாசம் எப்படி இருக்குதுன்னு என்ன வாசம் தூக்குது சுப்பரத்தில் நல்லா குழஞ்சி வந்துட்டு நல்லா கத்திரிக்காய் முருங்கைக்காவும் நல்லா வெந்திருக்கும். இப்போ இந்த மல்லி இலையை போட்டுட்டு அடுப்பு அமைச்சிக்கோங்க. அப்போ நல்லா கொஞ்ச நேரம் கொதிச்சுட்டு தான் இருப்பான். கழிச்சாமல் அப்புறம் கொதி வெங்காயம் கருவேப்பிலை ரொம்ப கருவக்கூடாது. கொஞ்சம் ஒரு அப்பளத்தை பொறிச்சு ஒரு அரைச்சு முட்டை இல்லைன்னா ஒரு வெங்காயம் போட்டு ஆம்பளைக்கு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நாங்கள் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. கருவாட்டு குழம்பு வேறு லெவலில் இருக்கும். அது நெத்திலி கருவாடு, ஃப்ரெஷ்ஷான ஒரு கருவாடு. இதுலேயும் ஃப்ரெஷ்ஷு அப்படி இப்படிலாம் ரொம்ப வகையாக இருக்குது. நான் அதை டீட்டெயில்ஸ்ன்னு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். செமையாக இருக்கும் பார்த்தீங்களா, சூப்பராக ரெடி ஆகிட்டு. இதேமாரி செஞ்சு பாருங்கள். ஆமாம், இதேமாரி செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.